இந்த கோவியின் பொருளாவது சிவபெருமான் சாம்பல் கோவணம் எருது ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டதால் அவை முறையே விபூதி கோவணம் நந்தி என்று திக்கெட்டும் மிகப்பெரும் பெரும் மதிப்பை பெற்றனவென்றோ என்று தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார் சென்ற ஓவியில் மகான்களின் சேவைக்கு நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் மிகவும் உயர்வானவராக உயர்த்தப்படுகின்றோம் நாம் எவ்வளவு எளிமையானவராக அதற்கு முன்னர் இருந்தாலும் கூட புகழினுடைய உச்சிக்கே மகான்கள் நம்மளை இட்டு செல்கின்றனர் என்று பார்த்தோம் அதையே அதற்கான உதாரணமாகவே தாஸ்கனு மகராஜ் இந்த ஓவியை இயற்றியுள்ளார் சாம்பல் கோவணம் எருது இவை மூன்றையும் தனித்தனியாக இறைவனோடு சேர்த்து பார்க்காமல் இருந்தால் மூன்றுமே இழிவானவையாகவே போலவே பார்க்கப்படும் அல்லவா ஆனால் சிவபெருமானோடு சேர்த்து பார்த்தால் அதாவது இறை சேவைக்கு அவை ஏற்றருளப்பட்டபின் சாம்பல் விபூதியாகிவிட்டது கோவணம் கௌபீனமாகிவிட்டது எருதோ நந்தியாகிவிட்டது அதாவது வழிபாட்டுக்கு உரியவையாக அவை இறைவனால் உயர்த்தப்பட்டு விட்டன என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் நயம்பட குறிப்பிடுகின்றார் ஜெய் சாய்ராம்